வியாழ குரு பகவானே மகிழ்வுடன் வாழ மனமுவன் அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. கோடானு கோடி புதியுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இது குரு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாலாஜி சார் நீங்க சொல்லுங்க உங்களை பார்க்கும் போதே ஒரு ஜோதிட புயல் மாதிரி தோணுது சோ நம்ம ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் போலாம் டக்கு டக்கு டக்குன்னு இந்த குரு ஒவ்வொரு ராசியா நான் சொல்றேன் அவங்க வாழ்க்கையில இது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்னு நீங்க ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அதுக்கு லா மே மேஷத்துலேருந்து பத்தாம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது பிரிந்த நண்பர்களை கண்டிப்பாக சேர்த்தோம் மேஷராசியில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் முனைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் நிச்சயம் நடந்தே தரும் கடுமையான முயற்சி எடுக்கும் பட்சத்தில் மறுமணம் அதாவது டிவோசி அல்லது விதவைகள் அல்லது விவாகரத்து பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் நடந்தே தரும் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு பகவான் ராமர வனவாசம் போன கதை தான் ஸோ பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ பேசும்போது நிதானம் தேவை இந்த மேலிடத்தில் அதிகாரிகளை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறது ஃபோனில் அவன் இவனு பேசுறது ஒரு படத்தில் வர மாதிரி பேசும்பொழுது வேலை பறிபோதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அகலக்கால் வைப்பதன் மூலமாக பெரிய நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்வதன் மூலமாக தொழிலில் ஏற்படக்கூடிய சருக்களை தடுக்க முடியும் மிதுனம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்குது ஸோ இது ஆஃப்டர் ஆப்ரலுக்கு பிறகு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கும் பொழுது நீண்ட தூர பயணம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது அதாவது மிதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஏப்ரலில் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் ஸோ பன்னெண்டுலேருந்து பதினொன்றுக்கு போகிறார் அங்கே குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறது இது வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் பிஆர் அது பெர்மனண்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப காத்திருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து அங்கே சிட்டிசன்ஷிப் ஆகிடலாம் அங்கே ஒரு எம்ப்ளாயிஸால் போயிட்டு மிதனராசிக்காரங்க அங்கே பிஆர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடக்கும் கடகராசியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் குரு இது சஷ்ட அஷ்டகமாக மாறுது இது வந்து ம ஏகப்பட்ட அவமானத்தை தரும் ஆனால் இது ஒரு நன்மை என்னென்னா செயற்கை முறை அதாவது குரு இருக்க அது மித அது கடகராசிக்கு இருந்து குருவை ஆறாம் எட்டாம் இடம் குரு இருக்க ராசியிலேருந்து ஆறாம் இடம் இது சஷ்ட அஷ்டகம் வாங்க சஷ்ட அஷ்டகத்தில் இயற்கைக்கு எதிரான செயலுக்கு நன்மை தருவார் இயற்கைக்கு எதிரான செயல் என்றபோது கணவன் மனைவி இணைந்து பெற்கின்ற குழந்தை இயற்கை முறை ஏதோ ஒரு ரூபத்தில் கருமுட்டை வளர்ச்சி அல்லது விந்தணு குறைபாடு காரணமாக செயற்கை முறையில் அதாவது ஐவிஎஃப் ஐவிஎஃப் இது போன்ற டெஸ்டியூ பேபி முயற்சி பண்ணும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு செயற்கை முறையில் கருதரிப்பு குழந்தை இந்த அசஷ்ட அஷ்டக குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அவங்க ட்ரை பண்ணும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் லாங் டிராவல் மட்டும் கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக பலன்களை இந்த குரு பயிற்சினால் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான் இது நேர் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும் திருமண காலம் இருக்கணும் அது போன்ற விஷயங்கள் அதே போல் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இவர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது சிம்ம ராசி ஆண் அல்லது சிம்ம ராசி பெண்ணாக இருந்து குரு நிற்கிற ராசியிலேருந்து மூலத்திரிகோண ராசிகள் அதாவது குரு நிக்கின்ற கும்பம் குரு பார்க்க குருவினுடைய மூலத்திரிகோணமான மிதுனம் குருவினுடைய இன்னொரு மூலத்திரிகோணமான விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் பேராக இருந்தாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் குரு நிக்கின்ற திரிகோண ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் இப்போ கு குரு நிக்கின்ற கும்பம் இந்த ராசிக்காரங்க பேராக இருந்தாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களும் இவங்களும் இணையும் பொழுது ஆண் குழந்தை இந்த ஆண்டு வாய்ப்புகள் அதிகம் கன்னி ஆறாம் இடத்துல இருக்கு இதுவும் கிட்டத்தட்ட சஷ்டாஷ்டகம் கன்னி ராசியிலேருந்து குரு ஆறாம் இடம் குரு நிக்கின்ற ராசியிலேருந்து எட்டாம் இடம் ஸோ கடகத்துக்கு சொன்ன தான் இவங்களுக்கும் இவங்க நிதானம் தேவை அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு எட்டாம் இடம் விரையன் இவங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு நிலம் வாங்கலாம் கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி கார் வாங்கலாம் ஆனால் பேங்கில் தான் கடன் வாங்கணும் ஏன்னா இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னியாராசி வந்து புதன் அதிபதி புதன் மூலத்திரிகோணம் அடைகின்றது புதன்னா பேங்க் ஸோ பேங்க்கில் கடன் வாங்கணும் நம்ம சொன்னோம்னு கந்து கட்டி வாங்கிட்டோம்னா அது பிரச்சனையாக போயிடும் ஸோ கடன் வாங்கி இந்த ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த ஆண்டு எட்டாம் இடத்துல சஷ்ட சஷ்டகம் வரதுனால புதன்றது இன்கம் ஸோ அந்த பணம் ஆவணம்னு சொல்லுவாங்க புதன் இந்த ஆவணங்கள் பார்க்கணும் வாங்க சொன்னு வாங்கிட்டு அது பக்கத்து நிலத்துக்காரன் இது உங்கள் சொத்துன்ற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால ஆவணம் சரி பார்த்து வாங்கணும் இன்சூரன்ஸு டேக்ஸு ரோட் டாக்ஸ் இதெல்லாம் சரியா கட்டியிருக்கணும் ஆவணத்துக்காக பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆவணத்தில் ஓகே துலாம் துலாம் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் துலாம் ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஸோ ரெண்டில் கேது இருக்கு இது பேச்சால் பிரச்சனை வரும் பேச்சு நிதானம் தேவை பிரச்சனை வந்து இவர்களுடைய வார்த்தையால் ஏற்படும் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்பை இழந்துருவாங்க ஸோ இந்த முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ப்ராப்ளம் யாரிடம் பண்ணக்கூடாது இந்த டைமில் பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தாங்கன்னா அந்த பணம் அவங்ககிட்டே சேர்ந்துடும் திரும்ப வரது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ திடீரென்று வரக்கூடிய பண வரவை இவர்கள் தங்கமாகவோ நிலமாகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அல்லது உபச்செலவுகள் அதாவது வீட்டில் ஆல்டர்னேஷன் பண்ணுறதான ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த பணம் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைமில் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்ட்டு ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்க உனக்கு என்னப்பா நான் பார்த்துக்கிறேன் பண்ணி தரேன்டுவாங்க இவங்க பொழுது இவங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்கும் அப்புறம் அந்த அதிகாரம் போயிடும் அதனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படக்கூடிய காலம்தான் இரண்டாம் இடத்தில் கே கேது இருந்து குரு பார்வைக்கிறது ஸோ இதனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் யாருக்கும் வாக்குறுதியும் உத்தரவாதத்தையும் உறுதியும் வேலை வாய்ப்பு சிபாரிசையில் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா அப்புறம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் விருச்சிகம் விருச்சிகத்தை சொல்ல போனோம்னா ஜென்மத்தில் கேது நாளில் குரு மூணில் சனி அதாவது இருக்கிறதுலையே பன்னெண்டு ராசிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட ஏழரை சனி முடிஞ்சது அடுத்த உடனே கேது வந்தார் திரும்ப குரு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ம குருவாக இருந்தார் அப்புறம் ஏழரை சனி இருந்தது ஏழரை சனி முடிஞ்சது இப்போ ஜென்ம கேது வந்துடுது எப்படி பார்த்தாலும் சனி பகவான வ சனி பகவானும் சரி இப்போ கட்டம் கட்டி அடிக்கிறது தான் ராசி அதாவது இவன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான் இவன் ரொம்ப நல்ல வேணுன்னு கடைசியாக சொல்லிட்டான்ற மாதிரி விருச்சகராசியை கடந்த மூன்று காலமாக சனி ஒரு பக்கம் அடித்தார் அவர் ஏழரை சனி விட்டு விலகினார் அவர் விட்ட இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேது வந்தார் அடுத்து ராகுவும் ஒரு பக்கம் தாக்கினார் சனி பகவானும் பத்தாம் பறவை கொஞ்சம் நாள் பார்க்க போகிறாங்க இருக்கிறதுலேயே கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசி கடந்த ஆண்டு காலமாக பரிதாபத்துக்கு உண்டான ராசி இது வந்து விருச்சக ராசி தான் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு கொஞ்சமாக தொய்வை குறைக்கும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் அவங்க கடன் வாங்குவது கடன் வாங்கி அதை பிஸ்னஸில் என்லார்ஜ்மெண்ட் பண்ணலாம் ஏனென்றால் ஒரு ஜென்மத்தில் கேது இருக்கும்போது குரு வந்து லக்கணத்திற்கு ஜென்ம சந்திர லக்னம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நாலாம் இடம் போகும்போது பிஸ்னஸ்க்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வேகமாக வளரும் கேது விலகும்போது அவர்கள் இருக்கக்கூடிய சட்டச்சிக்கல் அனைத்தும் விலகி நன்மை வருவார்கள் தனுசு தனுசு ரெண்டில் சனி அவமானம் அவமதிப்பு அவப்பெயர் பெயர் தேவையற்ற விமர்சனங்களுக்கு உள்ளாவார்கள் இந்த டைமில் ரியாக்ட் பண்ணக்கூடாது அவன் ஒரு இதில் சொல்லுவாங்க என்ன பாப்பெலாம் உன்னை திட்டுறான் கம்மன் இருக்காம்மா என்ன தானே திட்டுறான் கம்முன்னு இருமா அந்த மாதிரி எவ்வளோ திட்டினாலும் கம்முன்னு இருக்கணும் ரியாக்ட் பண்ணோம்னா கிட்னி எடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த டைமில் எவ்வளவு திட்டினாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது பொறுமையை கையாளணும் சனி தனுசு லக்கணமும் சரி தனுசு ராசியும் சரி சனி ரெண்டில் வந்ததும் சரி குரு இப்பொழுது ம விலகி மூன்றாம் இடத்திற்கு செல்வதும் சரி அவமானம் அவப்பெயர் அச்சுறுத்தல் விமர்சனங்கள் கெட்ட பயிர் அனைத்தையும் இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய முயற்சி உடல் உழைப்பு பண இழப்பு எல்லாமே சோர்வை வைத்த தவிர ரிட்டர்ன்ஸ் வராது ஸோ இந்த ஓராண்டு முயற்சியை மட்டுமே கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா சனி மறுபடியும் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்திற்கு சென்ற பிறகு இப்போ உழைக்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஆண்டு கிடைக்கும் இந்த ஆண்டு நிதானம் தனுசு ராசிக்கு தேவை மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகரத்தில் தான் இருக்கும் இப்போ கோச்சாரத்துலேயும் சனி வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு கழித்து முப்பது ஆண்டுகள் கழித்து இது அதிக மன உளைச்சல் மன இறுக்கம் விரக்தி மன அதாவது கை கட்டினது வாய் கட்டலை எல் ஒரு கல்யாணம் நடக்கணும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் டிலே ஆகுது வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு ஆனால் என்னங்கன்னா கால் லெட்டர் வரல வீட்டில் தாத்தா இருக்கார் அவர் சொத்து எழுதி வச்சுட்டார் அதை வச்சு தொழில் பண்ணலான் இருக்கிறா ஆள் இருக்கிறார் அவர் எந்த அப்புறம் தான் நமக்கு உயிர் எழுதிட்டார் எப்போ அவர் போவார் இப்படி எல்லாத்தையும் எதிர்பார்த்து காத்து காத்து கொண்டிருக்கின்ற காலம் தான் இந்த மகர ராசிக்கு இந்த மகர எல்லா திட்டங்களும் தள்ளி போய்கின்றிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி டிலே ஆகிட்டு இருக்கும் இந்த ஓராண்டு மன உர விரக்தையும் மன உளைச்சலையும் மனக்குழப்பத்தையும் மன இறுக்கத்தையும் குறைப்பதற்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கல் கல் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கல்விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த கல்விளக்கில் நல்ல தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த காலம் சனி மாறின பிறகு தான் வரும் ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வந்துடும் இவங்க வேற விஷயத்துல பிஸியாடுறதுனால அதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு ஜென்மகுரு மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் ஜென்மகுரு தான் ஒருவரை மிகப்பெரிய துன்பத்தையும் தரக்கூடியது மிகப்பெரிய இம்சையை தரக்கூடியது மிக மன உளைச்சல் தரக்கூடியது ஜென்ம தான் ராமர் வனவாசம் சென்றார் இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைத்தால் வெளிநாட்டுக்கு சென்று படி படிப்பதற்கோ அல்லது வேலை செல்வதற்கோ சென்றால் சிறப்பு இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் ஜென்மகுரு முடிந்த வரை முடிந்த வரை தொழிலை வேறு ஊரில் வேறு மாநிலத்தில் செய்யலாம் வாய்ப்பு கிடைத்தால் வெளிநாட்டிற்கு ஏனால் இந்த என்னுடைய உலகில் ஜோட கணிப்புப்படி இந்த ஆண்டு இறுதி அதாவது குரு பயிற்சியினுடைய இறுதி ஆண்டு காலம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பிற்பகுதிகளில் இந்த லாக்டவுன் முழுமையாக சரியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமாக போகிறது ஆகச்சிறந்த சிறப்பான பலன் அவர்களுக்கு தரும் கும்பராசிக்கு மீனம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் குரு மூணில் கேது லாபஸ்தானத்தில் சனி இருப்பது முதலீடு நிலத்தில் செய்யலாம் அல்லது கோல்டில் செய்யலாம் உறவினர்கள் வழியில் இந்த டைமில் நிலத்தொழில் ஏதாவது பண்ணுறது கூப்பிடுவாங்க நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒன்றோடைய ஏக்கரையும் சேர்த்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு கூப்பிடுவாங்க இந்த நேரத்தில் இவர்கள் கூட்டாளிகளுடன் சேரக்கூடாது கூட்டு தொழில் செய்யக்கூடாது செய்தியார்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய பணமும் அவர்களுடைய பொருளும் அவர்களுடைய அனைத்துமே லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்ப அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த டைமில் மத்திய மாநில அரசுகளுக்கு அதாவது மீனராசி கும்பராசிக்காரங்க மாநில வேலைகளுக்கு மீனம் ராசிக்காரங்க மாநில மத்திய அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணுறவங்க நல்லா ட்ரை பண்ணலாம் காரணம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லாமே ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்றாங்க ஐந்தாம் இடம் பத்தாம் இடம்தான் அரசு வேலை அதற்கு மீனராசிக்கு இந்தாண்டு சிறப்பாக இருக்கிறது இந்தாண்டு பாருங்க இந்த போட்டித் தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த தேர்வுகளில் வெற்றி பெறவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா ஐம்பது இருந்து நாற்பது விழுக்காடு மீனராசிக்காரங்களோ அல்லது மீன லக்கணக்காரங்களோ இருப்பாங்க தெளிவா சொன்னீங்க சார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அப்படியே கட 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 கடையிலே தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க